வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ்ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, உமன்ஸ் ஐபிஎல்ல எம்ஐ உமன்ஸ் வெர்சஸ் யூபி உமன்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பிச்சு ரிப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட ஸ்போர்டஸ் ஆப் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சர் வந்து இருக்குது. ஆல்ரெடி ரொம்ப நாளாக இருக்குது, நிறைய பேருக்கு இன்னமும் தெரில. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேயர்ஸோட நேம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரே ஒரு பிளேயரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆப்பனண்ட் வந்து எந்த பிளேயரை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1வது வந்து விராட் கோலி, 2வது வந்து ரோஹித் சர்மா, 3வது வந்து சூரியகுமார் யாதவ், 4வது வந்து ஹர்திக் பாண்டியா, 5வது வந்து பார்த்திங்கன்னா உம்ரன் மலிக் இப்படின்னு இருக்குன்னா இந்த 5 பேரில் நீங்கள் யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணால் போதும். இல்லை உங்கள் ஆப்பனண்ட்டை வந்து சூஸ் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்களாக போயிட்டு ஃபஸ்ட்டாக போயிட்டு விராட் கோலியை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஆப்போனண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நீங்கள் சூரியகுமார் யாதவை விட இந்த 4 பேரில் யார் அதிகமான பாயிண்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை கூட ஆப்போனண்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உண்மையில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்கக்கூடிய ஒரு இது. டெய்லி நம்ம வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் டெலகிராம் சேனலில், இதுக்கான டீம்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து 7:30 ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டியூ ஃபேக்டரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓரளவுக்கு பணி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3:30 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டியூ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இருக்கிறக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி, ஏன்னா வெயிலில் தான் மேட்ச் ஆட போகிறாங்க. செகண்ட் பேட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் முடிய போகிற டைமில் தான் டியூ ஃபேக்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வராது. அதனால் நீங்கள் டியூ ஃபேக்டரி இருக்குமோ அப்படின்னு நினச்சி டீம் போடுற நண்பர்கள் வந்து கொஞ்சம் அதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரெக்கார்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பிச்சர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு வந்து 7 மேட்ச் நடந்திருக்கு. இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் வந்து 2 டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் அந்த கிரவுண்டில் மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னிங்ஸ் வைஸாகவும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 14 இன்னிங்ஸில் 7 இன்னிங்ஸ் வந்து லோ ஸ்கோர் தான் அடிச்சிருக்கிறாங்க. 0 150 தான் ஸ்கோர் போயிருக்கு. 4 இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 150-170 170-190 பார்த்திங்கன்னா ஒரு இன்னிங்ஸ், 190 ப்ளஸ் பார்த்திங்கன்னா 2 இன்னிங்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜாக ஸ்கோராக நீங்கள் 170 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த கிரவுண்டில் எம்ஐ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து இந்த கிரவுண்டில் 64 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக நடந்த 4 மேட்சோட ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ஸ்கோர் தான் போயிருக்கு. ஸோ இந்த மேட்சை பாருங்கள், டெல்லி உமன்ஸ் வர்சஸ் எம்ஐ உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ஸ்கோர் தான். குஜராத் உமன்ஸ் வர்சஸ் டிசி உமன்ஸும் லோ ஸ்கோர் தான். யூபி உமன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி உமன்ஸும் பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோர் தான். ஆர்சிபி உமன் வர்சஸ் டிசி உமன் தான் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் போயிருக்கு, அதுவும் பெருசாக ஒரு 150 தான் போயிருக்கு. அதுவும் அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த உமன்ஸ் ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்ல ஹை ஸ்கோராக போச்சு. 180 ஏன் 200 கூட அடிச்சுட்டு இருந்தாங்க தொடர்ச்சி. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து லோ ஸ்கோர் ஆகிடுச்சு. ஏன்னா பிச்சு யூஸ் பண்ண அப்படியே பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குறையாமல் இந்த மேட்ச்சில் 12 விக்கெட்டு, 9 விக்கெட்டு, 8 விக்கெட், லாஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 15 விக்கெட்டு விழுந்துருச்சு. ஸோ அதனால் பவுலர்ஸுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த பட்டேல் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதான் நீங்கள் பர்பன் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு தான் ஃபுல்லாக சப்போர்ட் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து 1 விக்கெட் எடுத்தாங்கன்னா ஸ்பின்னர் 3 விக்கெட் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரெண்டு பேருமே ஈக்குவலான விக்கெட்ஸ் எடுக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 மேட்ச்சில் 83 விக்கெட் நமக்கு கிடச்சிருக்கு இந்த சி உமன்ஸ் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். அதில் 41 ஃபாஸ்ட்டு, 40 ஸ்பின்னர். ஸோ ரெண்டுமே ஒரு பேலன்ஸான இதுதான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரெண்டு பவுலர்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பின்னர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா போதும். இப்போ வந்து நம்ம வந்து மும்பையோட பாசிபிள் 11 வித் ரீசன்ஸ் போகிற வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்திகாவும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேத்யூஸும் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் ஆடுறாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர். இதில் எஸ்திகா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து
விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கிறாங்க நமக்கு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஒன்று நம்ம வந்து எஸ்டிகாவை பிக் பண்ணி ஆகணும், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து யூபியில் இருக்கக்கூடிய ஹீலியை பிக் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகாவை வந்து 50% சான்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் நீங்கள் எடுக்கலாம், அப்படி இல்லைனா அந்த இடத்துல ஹீலி எடுக்கலாம். ஹீலி எடுத்தவங்க எஸ்டிகாவை எடுக்க முடியாது, எஸ்டிகாவை எடுத்தவங்க ஹீலியை எடுக்க முடியாது. ஸோ எஸ்டிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கோங்க, லாஸ்ட் 3 மேட்சாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 40+ ரன் தான். ஸோ நல்லாவே ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர். ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. இது வரைக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்சில் 17 ஓவர் பவுலிங் பண்ணி 10 விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணுறாங்க. லாஸ்ட் மேட்ச்லேயும் 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 மேட்சோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன சின்ன ஸ்கோர் அடித்தாலும் ஒரு மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டுக்கும் போது அதுவே 50 பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஒரு கொஞ்சம் பாயிண்ட் வாங்கி கொடுத்தாலுமே போதும். ஸோ மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயராக இருப்பாங்க. அடுத்து சீவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களும் லாஸ்ட் 4 மேட்ச் பேட்டிங்கை பாருங்கள், எல்லாமே டாப் ஸ்கோர் தான், சூப்பரான ஸ்கோர். ப்ளஸ் இவங்களும் 5 மேட்சில் 15 ஓவர் பவுலிங் பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஓவர் பவுலிங் பண்ணுறாங்க அண்ட் கடைசி மிடில் 15-17 ஓவர் பவுலிங் பண்ணுறாங்க. பட் இவங்களும் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர்ங்கிறதுனால இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து கவுரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்சில் 4 மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடச்சிது, அதில் 3 மேட்ச் பார்த்திங்கன்னா 50+ ரன். ஸோ அதனால் கண்டிப்பாக கவருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் அவங்க வந்து 11 ரன் அடித்தாங்க, மீது எல்லாமே 50+ ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா அமிலாக்கர்னு பார்த்திங்கன்னா பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். 5 மேட்சில் 17 ஓவர் பவுலிங் பண்ணி 9 விக்கெட். எப்படி மேத்யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அமிலாக்கரும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில டைமில் பேட்டிங் கிடைக்காது. ஸோ 10-3 மேட்ச் தான் அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்குது பார்த்தீங்கன்னா. ஏன்னா எஸ்டிகா மேத்யூஸ் சேவி இவங்களே சில மேட்ச் முடிச்சிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து 19 ரன். அதுக்கு முந்தின 2 மேட்சுமே அவங்களுக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கவே இல்லை லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டாக் ஃபுல்லாமே மிடில் தான் இருக்கும், குறிப்பாக அந்த 7th, 10th, 12th, 16th இந்த மாதிரியில் தான் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. எப்போயாச்சும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டெத்தில் வந்து பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அமிலாக்கருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு எத்தனை பேட்டிங் கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம இம்பார்ட்டன்ட் வைஸாக பார்த்தாலே மேத்யூஸ், சேவியர், அடுத்து கவுரு, அமிலாக்கர், 4 பேட்டிங் ஆப்ஷன் வந்து நமக்கு கவர் ஆயிடுச்சு. ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா மேத்யூஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்காங்க, அடுத்து சேவியர் 4 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்காங்க, அமிலாக்கர் வந்து 4 ஓவர். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஆவரேஜாக 3 ஓவர் வச்சு பார்த்தா கூட 9 ஓவர் இல்லை ஒரு 10 ஓவர் வந்து நமக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ டாப்பில் ஆடக்கூடிய 4 பேட்ஸ்மேன் ப்ளஸ் 10 ஓவர் கவர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்கும்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஆப்ஷன் கிடையாது. ரெண்டு முக்கியமான பிளேயர் இருக்காங்க, வாங்கும் சிக்கியும் தான், இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபாஸ்ட்டு, இவங்க வந்து ஸ்பின்னர். ஸோ ரெண்டு பேரோட ஆவரேஜும் பாருங்கள், 5 மேட்சில் 16 ஓவர் போட்டு 5 விக்கெட், இவங்க 5 மேட்சில் 19 ஓவர் போட்டு 8 விக்கெட். ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம இவங்களுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் இந்த கிரவுண்டு வந்து ஃபாஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து வாங்க கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். பட் நான் வந்து ஸ்பின்னருக்கே கொடுக்குறேன், ஏன்னா இவங்க வந்து சில எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா டெத்துலேயும் பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நான் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 10+ இவங்க ஒரு 4 ஓவர்னால் கூட நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 14-15 ஓவர் வரைக்கும் நம்ம வந்து பவுலர்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். ப்ளஸ் டாப்பில் ஆடக்கூடிய 4 பிளேயர்ஸையும் கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு எஸ்டிகா வேணுமா இல்லைனா ஹீலி வேணுமாங்கிறதுல 50-50 சான்ஸில் வந்து நீங்கள் போய்க்கோங்க. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர் வைஸாக பார்த்தோம்னா மேத்யூஸ், சேவியர், அடுத்து கவுரு, அடுத்து அமிலாக்கர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 பேர். 6வது இம்பார்ட்டன்ட் பிளேயராக வேணால் நீங்கள் உங்களை ட்ரை பண்ணிக்கலாம். 50-50 ஆப்ஷனில் எஸ்டிகாவை விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறதுனால ஹீலியா இல்லை எஸ்டிகாங்கிறதையாச்சும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கிராண்ட் லீக் டீம் போடுறோம் அப்படின்னா எப்படியான டீம் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி டீம் போடலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இவங்க எல்லாரையுமே மேத்யூஸை வந்து ஒரு டீமில் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், கவுரை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், அமிலாக்கர், சேவியர் இந்த 4 பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி கிராண்ட் லீக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு 6 டீம் போகிறீங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனாக எல்லா டீம்லையுமே ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ அது போக நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் வந்து வாங்கலாம் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியல் பிக்காக வந்து ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இவங்களையும் நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆறு டீம் போடும்போது நமக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் போடுறதுக்கு. ஸோ அதனால் இவங்களையும் நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக உங்களோட கிராண்ட் லீக் டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு பேர் தான். ஸோ இந்த நாலு பேரையும் கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து யூபிக்கான பாசிபிள் 11 ப்ரெடிக்ஷன். யூபி வாரியர்ஸ் நமக்கு கபடி ஞாபகத்தில் இருக்குது. ஸோ ஓப்பனிங் ஆடக்கூடியது ஹீலியும் வித்யாவும் தான். ஸோ நம்ம ஹீலியை பொறுத்த வரைக்கும் 50% சான்ஸ் தான், ஏன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் அவங்க தான் இருக்கிறாங்க. எஸ்திகாவை எடுத்தால் ஹீலி எடுக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்து ஆல்ரவுண்டரில் வந்து எல்லாருமே எடுக்கணும். ஸோ ஆல்ரவுண்டரில் வந்து முக்கியமான ஆல்ரவுண்டர் எல்லாருமே எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஹீலி அப்படி எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் கீப்பராச்சும் எடுத்தாகணும். ஒன்று ஹீலி இல்லை எஸ்திகா அப்படிங்கிறதுல 50-50 ஆப்ஷன் தான். ஸோ இது வந்து வின்னிங்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஹீலியை எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 30 ரன் ஆடிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதே தான் எஸ்திகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன்லேயே அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஹீலி எடுத்து நீங்கள் வின் பண்ணுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம 15 ரன் தான் நினைப்போம். உமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். எஸ்திகாவை போட்டவங்க தோற்றுருவாங்க. அதே தான் எஸ்திகா 30 பாயிண்ட் ஹீலி 15 பாயிண்ட் அப்படிங்க ஆப்போசிட்டாக மாறும்போது நீங்கள் தோக்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் மேஜர் ரோலாக இருக்கும் இந்த மேட்சில் ஸ்மால் லீக்கில். அண்ட் வித்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்களுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் பவுலிங் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு விக்கெட்டு கூட எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் லிஸ்ட்டில் அவங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா ஓப்பனிங் ஆடுறாங்க ப்ளஸ் 2 ஓவர் அப்படிங்கும் போதே அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஏன்னா பவுலிங் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே உமன்ஸில் வந்து அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சில மேட்ச்சில் விக்கெட் எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் அடுத்து ஒன்டன் வந்து பார்த்திங்கன்னா நேவரி. ஸோ இவங்களாம் சொல்கிற லெவலுக்கு ஒரு மேட்ச் கூட இல்லை, ஒரே ஒரு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனாங்க. அடுத்து எந்த ஒரு மேட்ச்சுமே சொல்கிற தகுந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே இல்லை. அண்ட் மெக்ராத் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டருங்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 மேட்சில் பார்த்திங்கன்னா 2 மேட்ச் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாங்க. ப்ளஸ் பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு அவங்களுக்கு. 5 மேட்ச்சில் வந்து 6 ஓவர் பவுலிங் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் ஆப்ஷன் இல்லைனாலுமே அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கலாம். அதே மாதிரி தான் ஹாரிஸும் ஒரு முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா 46 அவங்க லாண்டம் 2 மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. மீதி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே அவங்க 3 மேட்ச்சில் 7 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் கூட எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். அண்ட் டிபி சர்மாவும் சொல்ல வேணாம் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். இந்த சீசனில் இந்த டீமில் அதிகமான 2வது பிளேயராக இருக்காங்க. எலக்ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக டிபி சர்மா தான். ஸோ டிபி சர்மாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெத் ஓவர்ஸில் போலிங் பண்ணியிருக்கிறாங்க. எலக்ஸ்டோனும் மேக்ஸிமம் டெத்தில் போலிங் பண்ணுறதுனால எகல்ஸ்டோனுக்கும் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5 இந்த 5 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் போதும். ப்ளஸ் 50-50 ஆப்ஷனில் நீங்கள் ஹீலியை ட்ரை பண்ணுறதுனால ஹீலியையும் 6வது இம்பார்ட்டன்ட் பிளேயராக எடுத்துக்கோங்க. அஞ்சாவது இம்பார்ட்டன்ட் அண்ட் 6வது இம்பார்ட்டன்ட்ல 50-50 சான்ஸில் ஹீலியை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேயரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹைக்வாடை வந்து நீங்கள் வந்து தாராளமாக கிராண்ட் லீக்கில் சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் பவுலிங் பண்ணாங்க. 5 மேட்ச்சில் 17 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 20 ஓவர் பவுலிங் பண்ண வேண்டியிருக்கும். 5 ஓவர் ஒரு மேட்ச்சுக்கு 4 ஓவர் பவுலிங் பண்ணாங்கன்னா அவங்க 20க்கு 17 ஓவர் பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் 3 விக்கெட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த டீமில் சொல்கிற லெவலுக்கு வேறு யாருமே இல்லை. நம்ம எல்லாரையுமே கவர் பண்ணிட்டோம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த டீமில் வந்து கிராண்ட் லீக்கு எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வித்யாங்க பிளேயரை வந்து கேப்டனாகவோ இல்லை வைஸ் கேப்டனாகவோ ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மேட்ச் மாதிரி 2-3 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு சில விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் பர்சனாக வந்துருவாங்க. ஸோ ஏன்னா பேட்டிங்கும் ஒரு குறைஞ்ச ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடுறாங்க. 22, 36, 23
ஸோ இந்த மாதிரி ரன் ஆடும்போது ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டனில் பெஸ்ட்டாக வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்ராத்தையும் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ரீசன் ஆனால் அவங்க வந்து 50% தான் அவங்க வராங்க. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சன்னைக்கு பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்படி 90 ரன் அடிச்சன்னைக்கு நீங்கள் கேப்டனாக போட்டிங்க அப்படின்னா அது ப்ளஸ்ஸு. டக்கில் போகிறன்னைக்கு நீங்கள் கேப்டனாக போட்டிங்க அப்படின்னா அது மைனஸ் ஆயிரும். ஸோ அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எகல்ஸ்டோனையும் நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஒருவேளை மும்பையை தோக்க வச்சுட்டாங்க, மும்பை இது வரைக்கும் தோக்கத்ததே கிடையாது. ஒருவேளை எகல்ஸ்டோன் பாலில் நிறைய விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை மும்பை திணறிட்டாங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் இவங்க மினிமம் ஒரு விக்கெட்டால் எடுத்து கொடுத்துக்கிறதுனால ஒரு 30 பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ கேப்டனாக வைஸ் கேப்டனாக போட்டிங்க அப்படின்னா 45 இல்லைனா 60 பாயிண்ட் கிடைக்கிறதுனால பெரிய லாஸ் ஆகாது. நீங்கள் அதில் வந்து தப்பிச்சிக்கலாம், இவங்கள சேஃபாக மூவ் பண்ணிக்கலாம். அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்த்துடலாம். ஸ்மால் லீக் டீமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. நமக்கு ஆல்ரவுண்டர் பொசிஷனில் கொஞ்சம் பிளேயர்ஸ் செலக்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ட்ரீம் லெவன் மாதிரி ஆப்பில் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இதில் வேண்டாம் தான், உங்களுக்கு வந்து காம்படிஷன் வந்து கம்மியாக இருக்கும் என்னோடய கருத்து. ஸோ முக்கியமான ஆல்ரவுண்டராக 3 ஆல்ரவுண்டர் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டிபி சர்மா, பேட்டிங்கில் பார்த்திங்கன்னா கவுரு, நவகிரி, ஹாரிஸ், ஹீலி, எகல்ஸ்டோன், வாங்கு, சிக்ஸ். ஸோ பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மும்பையில் வந்து நிறைய கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 17 ஓவர் மும்பையில் இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் போடுவாங்க. பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா எஸ்டிகாவை தவிர மீது எல்லாமே கவுரு, சேவர், அபிலாகர், மேத்யூஸ், டாப்பில் ஆடக்கூடிய 4 பிளேயரையுமே எடுத்தாச்சு. ஸோ மும்பை டீம் வந்து 6 பிளேயர் தான் எடுத்திருக்கோம், ஆனால் பேட்டிங்கும் கவர் பண்ணிட்டோம், பவுலிங்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. அதனால் நான் யூபியிலேருந்து 5 பிளேயர் எடுத்திருக்கேன். ஹீலி, நேவகிரி வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு தான். ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான இது. ஸோ அந்த இடத்துல நமக்கு வேறு யாரையுமே எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை, அவங்க தான் எடுத்தாங்களும். அண்ட் ஹாரிஸு, அடுத்து எகல்ஸ்டோன். ஸோ முக்கியமான எல்லாரையுமே கவர் பண்ணியாச்சு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம இதில் எல்லாரையுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேத்யூஸு, ஏன் டிபி சர்மா கூட பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் வருவாங்க. நான் கிராண்ட் லீக்கில் சொல்லியிருக்கிறேன். ஸோ கிராண்ட் லீக்கில் ஏற்கனவே நம்ம வீடியோலேயே நிறைய பிளேயர்ஸ் சொன்னோம், அவங்களாம் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஃபார் எம்ஐ உமன்ஸ் வர்சஸ் யூபி உமன்ஸ்க்கான ப்ரெடிக்ஷன். ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.